எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் இப்போ அவங்களுடைய வேலையை விட்டுட்டு வேற ஒரு புது ஜாப் தேடலாமா அப்படின்ற மாதிரி யோசனையில் இருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன பதிவு தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க, உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ ரீசண்டாக சிஎம்ஐஇ சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ட்லி 14% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது இந்த ஏப்ரல் 2020ல், அது 23.5 வந்து அது வளர்ந்துருக்கு அப்படின்றாங்க. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் 23.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அண்ட் தென் அதுலேயும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு தான் ரொம்ப ஹையஸ்ட்டாக வந்து அவங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து அடிக்டாகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ரீசெண்டாக வந்த பதிவை பார்த்தீங்கன்னா, நம்ம யுஎஸில் கூட ஒரு 3 கோடி மக்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களுடைய இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, தயவு செஞ்சு உங்களுடைய டிசிஷனை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுங்க. ஏன்னா 2020 பார்த்தீங்கன்னா, கட்டாயம் எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்க தான் செய்யும். மேபி 2020-21ல் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எக்கனாமிக் சொல்கிறது கட்டாயம் வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிசிஷன் இருக்குது அப்படின்னா, அதை கம்ப்ளீட்டாக விட்டுடுங்க. இன்கேஸ் இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வந்து புதுசாக தொழில் தொடங்கலாம், இல்லை அப்படின்னா வேறு மாதிரி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸில் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு அதில் வருமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. எத்தனை வருஷத்தில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ரீச் பண்ணி உங்களுடைய எக்ஸிஸ்டிங் வருமானத்தை உங்களால் அந்த டைமில் ஈட்ட முடியும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க. அண்ட் தென் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நிறைய சோஷியல் மீடியாஸில் விளம்பரங்கள் வருது. எப்படின்னா, ஒரே நாளில் வந்து உங்களை கோடீஸ்வரனாக ஆக்குறோம், அதே போல் வந்து என்னுடைய ஆன்லைன் ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 48 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட $4,500 வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம். ரீசெண்டாக ஒரு ஆட் கூட பார்த்தேன். எப்படின்னா, அவர் வந்து உங்களை ட்ரெயினராக்கி உங்களை பெரிய கோச்சாக்கி ஒரே மாதத்தில் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடு சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். இந்த மாதிரி எதத்தினா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ஸில் நிறைய பேர் இந்த மாதிரியான ஆன்லைன் பிஸ்னஸஸ் மல்டிலெவல் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க் பிஸ்னஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பப்ளிஷ் பண்ணி நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டி விடுறாங்க. அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த வேலையை நம்ம விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. தயவு செஞ்சு யோசிங்க. ஏன்னா இந்த மாதிரி வர ஆட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 100% சக்ஸஸை கொடுக்குமா அப்படின்னா, கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவங்க முதல்ல ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து 1000 ரூபாய் கட்டுன்னுவாங்க, அடுத்த செகண்ட் லெவல் வந்து 10,000 ருபீஸ்ன்னுவாங்க, அடுத்த லெவல் போச்சு அப்படின்னா 75,000 அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லாபை வச்சு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் ஜென்யூனாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்கள நான் குறை சொல்ல. பட் நிறைய விஷயங்கள் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போது அந்த ஆடு நான் சொன்ன மாதிரி ஒரே மாதத்தில் நீங்களே கோச்சாகி நீங்கள் பல பேரை ட்ரெயின் பண்ணலாம், அதில் வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு மாதத்தில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிதர்சனமான உண்மை இல்லாத ஒரு ஆடை வந்து நான் பார்த்தேன். பட் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஆடெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய இந்த வேலையை விட்டுட்டு நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் இவ்வளோ சம்பாதிக்கலாமா, இவங்க இப்படியெல்லாம் ஆட் கொடுக்குறாங்களே, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் போட்டு கவர் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய கற்பனைகள் ஓடும். தயவு செஞ்சு உங்களுடைய கற்பனைகளை கொஞ்சம் இந்த 2020லலாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை போகணும் தேடணும் அப்படின்னா, கட்டாயம் அது வந்து ரொம்ப கஷ்டமான நேரம்தான் இந்த டைமு. அண்ட் தென் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் கிடச்சி இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். இன்கேஸ் இல்லை, இப்போ இருக்கிற வேலையை நான் கட்டாயம் விட்டு தான் ஆகணும் அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் யோசிங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸில் ஆன்லைன்லலாம் வந்து
நிறைய உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டாலும் அதில் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியாது. அதனால் இந்த மாதிரி எந்த ஒரு விளம்பரத்தை பார்த்தோ இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை வச்சு இருக்கிற வேலையை விட்டுட்டு ஆகாசத்தில் கோட்டை கட்டலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த பதிவை முக்கியமாக நான் போடணும் அப்படின்னு நினச்சது வந்து அதுதான் ரீசன். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அது நடக்குமான்னு தெரியாது, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் 200 பேர் கண்டினியூஸாக அவங்களுடைய நம்பர்ஸை கொடுத்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போடுறாங்க. பட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் இருக்குமா, அந்த பர்டிகுலர் கோர்ஸ் நமக்கு சூட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் அவங்க யோசிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. ஏன்னா அந்த விளம்பரத்தை பார்த்து இருக்கிறத விட்டுட்டு ஓடி போய் ஏதோ ஒன்றத்தை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அதுக்கான நல்ல ஒரு டைமை இது கிடையாது. இந்த பதிவு மூலமா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா இருக்கிற வேலையை தயவு செஞ்சு தக்க வச்சுக்கோங்க. கட்டாயம் 20-21 அப்புறம் மேபி உங்களுடைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி யோசிங்க. இந்த சிச்சுவேஷனில் யார்கிட்டையுமே பணம் இல்லை, அப்படியே பணம் இருந்தாலும் அது வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. அடுத்த பதிவில் நாம் சைக்கலாஜிக்கலாக நம்மளை இதுலேருந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நான் பதிவு பண்ணுறேன். தயவு செஞ்சு இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.